ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பனக்குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தர்கா விலாக் தான் பார்க்க போகிறோம். இங்கே அடங்கியிருக்கிற மகான் பாபாவோட நினைவு நாள் அன்னைக்கு வருஷம் வந்து சிறப்பு துவா வந்து நடைபெறும். இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து எடுத்தேன். இவங்க தான் அந்த மகான் பாபா. அவங்க ஃபஸ்ட்டு ஹஜ்ஜுக்கு போனப்போ எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது. இது ரொம்ப ரேராக இருந்துச்சு கிடைக்கிறதுக்கு, ஸோ கடைசியில் கிடச்சிடுச்சு. இவங்க தான் அந்த மகான் பாபா. இவங்களோட நினைவு தினம் அன்னைக்கு தான் வந்து வருஷம் வந்து ஒரு சிறப்பு ப்ரேயர் வந்து சிறப்பு துவா வந்து நடைபெறும். அவங்களோட அடக்கஸ்தலம் தான் இது. அதை சுற்றி இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து ஒரு 8:30 வர நைட் ஃபுல்லாக நடக்கும். ரொம்ப சிறப்பான துவா அது. எப்போ நம்ம போனாலும் அவ்வளோ கூட்டமாக இருக்கும், அந்த துவாவில் கண்டிப்பாக கலந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்க எல்லா ஊர்களிலிருந்துமே வந்து போவாங்க. நம்ம ஊரில் ஸ்பெஷலாக போவாங்க. இது வந்து துவாக்கு முன்னாடி உள்ளே இருந்து எடுக்கப்பட்ட வீடியோ. இது கிடைக்கிறதுக்கும் வந்து கொஞ்சம் வேறு சேனலில் உங்கள்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த வீடியோ கிடச்சிச்சு. ஏன்னா உள்ளே வந்து ஜென்ஸ் தான் இருப்பாங்க. நான் வந்து வீட்லேருந்து ஷூட் பண்ணேன். அவங்கக்கிட்டேருந்து கிடச்ச வீடியோ தான் வந்து நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அந்த துவா வீடியோ வந்து எடுக்க முடியல, ஏன்னா வந்து அதில் நம்மளுக்கு கலந்துக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த நேரத்தில் நான் ஃபோனில் வந்து ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறம் துவா ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் டோட்டலாக எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு துவாவில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருந்தோம். ரொம்ப சிறப்பாக நடக்கும். எப்போயுமே பயான் பண்ணிவிட்டு அவங்களோட வாழ்க்கை இதெல்லாம் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நடக்கும் அந்த ப்ரேயர். ஆனால் அன்னைக்கு இப்போது ரீசெண்டாக நாங்கள் போயிருந்தப்போ வந்து சீக்கிரமாக 8 மணிக்கெலாம் வந்து முடிச்சிட்டாங்க. அது என்னென்னு தெரியல, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நான் வந்து லாஸ்ட்டாக வந்து மேரேஜ் ஆன ஃபஸ்ட் இயரில் போனேன். அதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் போகல. இந்த டைம் தான் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போயிருந்தேன். இப்போது நம்ம ஊரில் இஸ்லாத்தை பரப்ப வந்த முக்கியமான வழிமார்களில் இவங்களும் ஒருத்தவங்க. ஸோ இந்த மாதிரி தர்காவுக்கு போகிறவங்கள வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பார்க்குறாங்க, அப்படிலாம் கிடையாது. நம்ம இஸ்லாத்தை பரப்ப வந்த மகான்களை நம்ம வந்து கௌரவப்படுத்துறது ரொம்பவே முக்கியம். ஸோ அவங்க பேரில் நடந்த ஒரு சிறப்பு துவாவில் நம்ம கலந்துக்கிறது ரொம்பவே நம்மளோட லைஃப்பில் முக்கியம்தான். ஸோ அதனால் வந்து எப்போயுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போ நான் 2வது தடவை தான் போயிருக்கேன். இன்ஷாலா நம்மளுக்கு வருஷம் போகிற மாதிரி பாக்கியம் நல்லபடியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். நீங்களும் வந்து இந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சால் அடுத்த வருஷம் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த துவாவில் நீங்களும் கலந்துக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் எதையும் வந்து வலியுறுத்தலை. அந்த பர்சனலாக அந்த துவாவில் நம்ம கலந்துக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன், வேறு எதுவும் கிடையாது. இன்ஷாலா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோவோட இந்த தர்காவோட மகிமை சிறப்பெல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டு அங்கே அந்த துவாவில் கண்டிப்பாக கலந்துக்கிறட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.